வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு வந்து செல் பாடத்தோட தொடர்பு பார்க்க போறோம். செல் நுண்ணுறுப்புகள், செல்ல தாவர செல் விலங்கு செல் இருக்க உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள் எப்படி வரையிறது, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப தாவர செல்ல செல் சுவர் இருக்கும். நீங்க செல் சுவர் போடும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பென்சீன் ரிங் போடுற மாதிரி போடணும், டபுள் லைன் போடணும். அங்கதான் என்னது செல் சுவர். செல் சுவர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வடிவத்தை தருது, பாதுகாப்பு தருது. செல்லுக்கு வடிவம் பாதுகாப்பு தருகிறது. ஓகேவா? அடுத்தது வந்து செல் சுவர் முடிஞ்சு, அடுத்தது வந்து தாவர செல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா, பசுங்கணிகம். பசுங்கணிகம் இருக்கிறதுனால தான் தாவர செல் வந்து என்ன பண்ணுது, பசுமை நிறத்தில் இருக்குது, உணவு தயாரிக்க முடியுது, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. இதெல்லாம் பசுங்கணியத்துடைய முக்கியமான பயன்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு தட்டை வந்து நிறைய தட்டுக்களை வந்து அடுக்கி வச்ச மாதிரி அமைப்பு தான் என்னது பசுங்கணிகம் அப்படிங்கிறது. மேலே மேலே நிறைய தட்டுக்கள் அடுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தட்டுக்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கணும். இதுதான் என்னது பசுங்கணியத்தினுடைய அமைப்பு. ஓகே, அதை வந்துட்டு வரைஞ்சுக்குங்க. பசுங்கணிகம் இந்த பசுங்கணியம் வந்து என்னது தருது, பசுமை நிறம் தருது, ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது, உணவு தயாரிக்க பயன்படுகிறது. ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க முடியும். இதே வந்து இந்த பசுங்கணியம் இதில் இருக்காது, விலங்கு செல்ல இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஓகே, அடுத்தது வந்துட்டு தாவர செல்ல வந்துட்டு பெரிய நுண்குமிழ் இருக்கும். பெரிய நுண்குமிழ், ரொம்ப பெருசா நுண்குமிழ் போடணும். அதே விலங்கு செல்ல வந்து என்ன போடணும், சிறிய நுண்குமிழ், சின்னதாக தான் போடணும். நீங்கள் சின்ன நுண்குமிழ் போடணும். பெரிய நுண்குமிழ் எதில் இருக்கும், தாவர செல். சிறிய நுண்குமிழ் வந்து விலங்கு செல். இது வந்து பசுங்கணிகம் எதில் இருக்கும், தாவர செல். நம்ம வேறுபாடு சொல்லும்போது இதெல்லாம் ஈஸியாக சொல்லிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி தந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. தாவர செல்ல செல் சுவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் எங்கே இருக்கும் அப்படின்னா, விலங்கு செல்ல தான் என்ன இருக்கும், சென்ட்ரியோல் இருக்கும். தாவர செல்ல சென்ட்ரியோல் இருக்காது. சென்ட்ரியோல் போடும்போது ஒரு சின்ன குச்சிகளை, ஒரு கம்புகளை அடுக்கின மாதிரி போட்டோம்னா அதுதான் என்னது சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு நார் போன்ற அமைப்பாக இருக்கும். செல் பெருக்கமடைதல் சென்ட்ரியோல் வந்து பயன்படுது. செல் பகுப்பு. செல் வந்து ஒவ்வொன்றா டிவிஷன், என்ன சொல்லணும், ரெண்டு செல் வந்து நாலு ஆகிறது, நாலு ஆறு ஆகும், ஆறு எட்டு ஆகும், எட்டு பதினாறு ஆகும். அந்த மாதிரி செல்கள் வந்து விரிவடைகிறதுக்கு செல் பகுப்பிக்கு இந்த சென்ட்ரியோல் வந்து பயன்படுது. இந்த சென்ட்ரியோல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, விலங்கு செல்ல தான் இருக்கும். இந்த சென்ட்ரியோல் வந்து தாவர செல்ல கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து உட்குரு. இதெல்லாம் இந்த நாளந்தான் வித்தியாசம். தாவர செல்ல இப்போ வந்து நான் வேறுபாடு சொல்லி தந்துடுற பாருங்க உங்களுக்கு. ஒரே நிமிஷம், இது வந்து தாவர செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு விலங்கு செல் போட்டுக்கோங்க. விலங்கு செல் போட்டிங்கன்னா தாவர செல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செல் சுவர் உண்டு. தாவர செல் என்ன இருக்குது, செல் சுவர் உண்டுன்னு எழுதிக்கோங்க. விலங்கு செல்லு செல் சுவர் கிடையாது. ஓகே, அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து தாவர செல் என்ன இருக்குது, பசுங்கணிகம். பசுங்கணிகம் உண்டு, அதே விலங்கு செல்ல பசுங்கணியும் கிடையாது. அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து தாவர செல் என்ன இருக்குது, பெரிய நுண்குமிழ். இதில் என்ன இருக்கும், சிறிய நுண்குமிழ். ஓகே, அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் எங்கே இருக்குது, விலங்கு செல்ல தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, சென்ட்ரியோல் கிடையாதுன்னு எழுதணும். நான் கிராஸ் மார்க் போட்ட மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டக்கூடாது, இல்லைன்னு எழுதுனீங்களா, சென்ட்ரியோல் இல்லை.
इंतन विलु से सेन्ट्रियोल उ सेन्ट्रियोल उदा तवर से विलु से वेपा ओके इंतन सेल सूव अदा प्लास्मा जव उ प्लास्मा जव उन्े ओके अत पसुंगणियम कसुंगणियम अब तवर से विल से वेपा अब कमार नहींटा नहीं भाग पणिकल अब ओके थैंक यू अड़ नुण अत वीडियो पाकल्ला।